வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஸோ தவிர்க்க முடியாத காயங்கள்ல இருந்து மீண்டு வர ரொம்பவே அதிக கால தாமதம் ஆயிருச்சு. இன்னும் காயத்துல இருந்து மீளல அப்படின்னாலும் நம்மளை நம்பி இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. இனிமே கண்டினியூஸா வீடியோ வரும் அப்படின்றத நம்பலாம், நானும் நம்புறேன். ஸோ பொன்னியின் செல்வன் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். நீங்கள் இன்னும் பொன்னியின் செல்வன் படம் பார்க்கலாம் அப்படின்னா அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. படத்துடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன். செல்வன் அப்படின்றது பொதுவாக பிள்ளைகளை, அதாவது மகன்களை குறிக்கிற ஒரு வேர்டு தான் செல்வன். ஆனா அது பேரு கிடையாது, செல்லமா வச்சுக்கிற ஒரு பேர். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா பொன்னியோட மகன் தான் செல்வன். அதை கனெக்ட் பண்ணி தான் பொன்னியின் செல்வன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் படத்துடைய கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் வந்து சோழர்கிட்ட சொல்லும் போது, அதாவது கிளைமேக்ஸ்ல கார்த்தி வந்தியத்தேவன் அவரும் அருள்மொழிவர்மன் பொன்னியின் செல்வன் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஆழ்கடல்ல நடுவுல தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. சோ அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி பார்த்தோம் அப்படின்னா சோழ நாடு ஃபுல்லாவே பரவும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து சோழர்கிட்ட சொல்லும் போது பொன்னி அனாதை ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பொன்னி ஏன் அனாதை ஆயிட்டாங்க அப்படின்னா செல்வன் பார்த்தோம் அப்படின்னா கடலுக்குள்ள போயிட்டாரு. இதனாலதான் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பொன்னி அனாதை ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அருள்மொழிவர்மன் அவரை பொன்னியின் செல்வன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி வந்த 1001 படத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு படங்களுமே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு ஒற்றுமைகள் பார்த்தோம் அப்படின்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பொன்னியின் செல்வன் படத்துல அருள்மொழிவர்மன் அவருக்கு எப்ப எல்லாம் ஆபத்து வருதோ அப்ப எல்லாம் ஊமை ராணி என்ன காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் சொல்லுவாரு. அப்ப பார்த்தோம் அப்படின்னா பாறையில ஒரு சிற்பத்தை வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஒரு சிற்பத்துல ஒரு பெண் ஒரு சின்ன குழந்தைய தன்னோட நெஞ்சோட தோல்ல அணைச்சு தூக்கிட்டு போறது போல அந்த ஒரு வரைபடத்துல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இதே வரைபடத்தை பார்த்தோம் அப்படின்னா 1001 படத்திலையும் பார்க்க முடியும். 1001 படத்துல கிளைமேக்ஸ்ல கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு தோல்ல சாச்சு நெஞ்சோட பச்சுக்கிட்டு அவர் நடந்து போறது போல இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் முடிச்சிருப்பாங்க. கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா 1001 படத்துல மன்னர் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனை தான் பார்த்தோம் அப்படின்னா தூக்கிட்டு போறது போல காட்டியிருப்பாங்க. அதே போலதான் பொன்னியின் செல்வன் படத்தை ஊமை ராணி காப்பாற்றக்கூடிய அருள்மொழிவர்மன் அவரு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மன்னனா தான் இருப்பாரு. அதே மாதிரி 1001 படத்திலையும் இந்த பொன்னியின் செல்வன் படத்துல இந்த ஊமை ராணி பத்தின இந்த வரைபடம் காட்டினது போலவே 1001 படத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல பல வரைபடங்களை வச்சுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சீனையும் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. 1001 படத்திலையும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய கதைக்களம் இதுதான் அப்படின்றத சொல்லிட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. அதே போலதான் பொன்னியின் செல்வன் படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிராபிக்ஸ் மூலம் சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா படத்துடைய கதையை ஒன் லைன்ல சொல்லிட்டு தான் படத்தையே ஆரம்பிக்கிறது போலவே இருக்கும். 1001 படத்துல கார்த்தி சோழர்களுடைய ஒரு தூதுவனா தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் போவாரு. ஆனா அது அவருக்கே தெரியாது. இந்த ஒரு பொன்னியின் செல்வன் படத்திலையும் கார்த்தி வந்தியத்தேவன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சோழர்களுடைய தூதுவரா தான் பார்த்தோம் அப்படின்னா நடிச்சிருப்பாரு. சோ இதெல்லாம் அவருக்கு இயல்பாவே அமைதா இல்ல அவரே அமைச்சுக்கிறாரா அப்படின்னு தான் தெரியல. இந்த படத்துடைய ஆரம்பத்துல ஒரு டைலாக் ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் ஓவர்ல வரும். வானில் பெரும் வால் விண்மீன் தோன்றியது, அது அரச ரத்தம் வேண்டி நின்றது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஆதித்ய கரிகாலன், அருள்மொழிவர்மன், சுந்தர சோழன் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆபத்து சூழ்ந்திருக்கும். அந்த கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா வானத்துல இவங்க சொன்ன வால் விண்மீன் அங்க இருக்கத நம்மளால பார்க்க முடியும். இத எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அருள்மொழிவர்மனை கைது பண்ணி கூட்டி வர போவாங்க இல்லையா, அந்த படம் கிளம்பும் போது பார்த்தோம் அப்படின்னா வானத்துல இதே வால் விண்மீன் இருக்கத பார்க்க முடியும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சோழ பரம்பரையில ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை நிகழ போகுது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதும் பார்த்தோம் அப்படின்னா வானத்துல இதே விண்மீனை பார்க்க முடியும். வரக்கூடிய வாய்ஸ் ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா சேவூர் போர்க்களத்துல பாண்டியர்களை வென்று வீரபாண்டியன் தலையை வெட்டி வீழ்த்தினான் ஆதித்ய கரிகாலன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஐஸ்வர்யா ராய் அவங்களுடைய அப்பாவுடைய தலையை வெட்டுவார் இல்லையா, இந்த சீன் பார்த்தோம் அப்படின்னா படத்துல 2-3 டைம் வரது போல காட்டியிருப்பாங்க. அதைத்தான் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடியே வாய்ஸ் ஓவர்லையும் சொல்லி முடிச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. வீரபாண்டியனை சோழர்கள் ஆதித்ய கரிகாலன் கொண்டனாலதான் பாண்டியர்கள் பார்த்தோம் அப்படின்னா சோழ நாட்டுக்கு மாறு வேஷத்துல போய் சோழர்களை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க.
சோ அத கனெக்ட் பண்ற விதமா சின்ன பழுவேட்டையர் ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னா, நீ பாண்டியர்களுடைய ஒற்றன் தானே அப்படின்ற மாதிரி கேட்டு அவருடைய நெஞ்சில அம்ப விட்டு அவரை கொல்றது போல காட்டியிருப்பாங்க. சோ சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் தீராத ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத அந்த சின்ன ஒரு ஷார்ட் மூலம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தெளிவா சொல்லியிருப்பாங்க. பொன்னியின் செல்வன் அருள்மொழிவர்மன் அவரு இலங்கைய கைப்பற்றி இருப்பாரு. சோ வாய்ஸ் ஓவர்ல வரும்போதும் சரி, அத கிராபிக்ஸ்ல காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கப்பல் முன்னாடி ஒரு பெரிய புலியோட தலை இருக்கிறது போல கிராபிக்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அருள்மொழிவர்மன் அவரை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கப்பல்ல பெரிய ஒரு புலியோட அந்த ஒரு தலை இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அருள்மொழிவர்மன் இலங்கையில இருக்கும்போது அவரை பழுவேட்டையர்கள் பார்த்தோம் அப்படின்னா வலுக்கட்டாயமா கைது பண்ணி கூட்டி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு படைகளை அனுப்புவாங்க. அங்கிருந்து சோழ நாட்டில இருந்து இலங்கை போற அந்த படைகளுடைய கப்பல்லையும் பார்த்தோம் அப்படின்னா புலியோட பெரிய ஒரு தலை பார்த்தோம் அப்படின்னா அந்த கப்பல் முன்னாடி இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே ஏன் அப்படின்னா சோழர்களுடைய சின்னம் பார்த்தோம் அப்படின்னா புலிச்சின்னா அதை குறிக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அருள்மொழிவர்மன் அவரும் வந்தியத்தேவன் அவரும் பார்த்தோம் அப்படின்னா இலங்கையில ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த கூடாரத்துக்குள்ள அவங்க சண்டை போடும்போது அங்க இருக்கக்கூடிய கேடயம் அந்த வாள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க புலி சின்னம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே சோழர்களுடைய சின்னம் அப்படின்றத ரொம்பவே அழகா டீடைலிங்கா ஒர்க் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஆதித்ய கரிகாலன் கோத்திகனை கொல்லாம அவருடைய மணிமுடியை மட்டும் தட்டி விட்டுட்டு மீண்டும் ஒரு நிராயுத பாணிய என்னால கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா பாண்டிய மன்னரான வீரபாண்டியன் அவரை பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் அவருடைய வீட்டுல போய் அவருடைய கையில ஆயுதம் இல்லாத நேரமா பார்த்து பார்த்தோம் அப்படின்னா அவர் கொல்ல போறவாரு. அப்போதான் பார்த்தோம் அப்படின்னா வீரபாண்டியர் வாள் எடுக்கிறது போல இருக்கும். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா போர்க்களத்துல கொல்லாம அவர் வீட்டுல போய் கொல்றது போல காட்டியிருப்பாங்க. அதனாலதான் அந்த ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் ஒரு நிராயுத பாணியை என்னால கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஆதித்ய கரிகாலன் சொல்றது போல இருக்கும். இந்த ஒரு போர் சண்டை முடிஞ்ச பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கும். அங்க போர்க்களத்துல ஜெயிச்சனால திரும்ப இவங்களை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பாட்டு பாடிக்கிட்டும் கல்லு குடிச்சுக்கிட்டும் போர்க்களத்துல ஏற்பட்ட காயத்துக்கு எல்லாருமே கட்டுப்பட்டுருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. கார்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய கரிகாலன் அவரை மீட் பண்ண உள்ள போவாரு. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளயும் அங்க ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறது போலதான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு சின்ன ஷார்ட்டா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு உணர்வு பூர்வமா இந்த ஒரு சீனை எடுத்திருப்பாங்க. ஆழ்வார்க்கடியார் பார்த்தோம் அப்படின்னா தீவிர விஷ்ணு பக்தர் அப்படின்றத அவரை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அத அவர் சொல்ற விதம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மெய்சில் இருக்கிற வகையில இருந்துச்சு. நம்பி பார்த்தோம் அப்படின்னா தீவிர விஷ்ணு பக்தர் அப்படின்றத எவ்வளவு டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க அப்படின்னா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்த்தோம் அப்படின்னா கைய மேல தூக்கி காட்டுவாரு. சிவன் பெரியவரா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணும் அந்த கையும் பார்த்தோம் அப்படின்னா பூமியை நோக்கி அதாவது தரையை நோக்கி இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. சோ அவர் எந்த அளவுக்கு விஷ்ணு பக்தர் அப்படின்றத அந்த சின்ன ஷார்ட்டே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு தெளிவா சொல்லுச்சு. அதே மாதிரி இந்த படத்துல ஒவ்வொரு மன்னர்கள் அதாவது ஆதித்ய கரிகாலன் அருள்மொழிவர்மன் பழுவேட்டையர்கள் சோ இவங்க எல்லாரையுமே காட்டும் போது எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி படைகளும் தனித்தனி கொடிகளும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே புரியணும் அப்படின்ற விதத்துல காட்டியிருப்பாங்க. ஆதித்ய கரிகாலன் அவருடைய படைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கொடி பொருந்தி இருக்கும். அதே போல அவங்க தலையில வச்சிருக்கக்கூடிய அந்த தலப்பா எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கடல்ல இருக்கும். அருள்மொழிவர்மன் அவருடைய படைகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய படைகள் எல்லாத்துடையும் தலப்பாய் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் கலர்ல இருக்கும். அவங்க வச்சிருக்க கொடியும் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை கலரா இருக்கும். அருள்மொழிவர்மன் அவரும் வந்தியத்தேவன் அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூடாரத்துக்குள்ள சண்டை போடுவாங்க. அந்த ஒரு கூடாரம் கூட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒரு கொடி சின்னத்தை குறிக்கிற வகையில அந்த ஒயிட் கலரும் அந்த கொடியில என்ன கலர் அந்த ஒரு பார்டர் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அதே ஸ்டைல்ல தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பழுவேட்டையர்கள் அவங்களுடைய கொடி பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அவங்களுடைய படைகள் அவங்களுடைய அந்த ஒரு தலப்பா அதை பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். ஒரு கட்டத்துல ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா கார்த்திய பழுவேட்டையர்கள் அவருடைய ஆட்கள் பார்த்தோம் அப்படின்னா சிறையில அடைக்க அவரை துரத்துவாங்க. அப்போ அவரை துரத்தக்கூடிய ஆட்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் கலர் தலப்பா தான் அணிஞ்சிருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பழுவேட்டையருடைய ஆட்கள் அப்படின்றத குறிக்கலாம். அதே போல கார்த்தி ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அவரே ஓலை எழுதுவார்லையே, அப்ப பல பேர் போவாங்க, கார்த்தி உள்ள போவாரு. அப்ப போறவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாம் கலர் கலரா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு தலப்பா அணிஞ்சிருப்பாங்க. சோ அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா புலவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க
அவங்கள மாதிரிதான் பார்த்தோம் அப்படின்னா கார்த்தியும் உள்ள போக முயற்சி பண்ணி இருந்திருப்பாரு. அதே மாதிரி வந்தியத்தேவன் பார்த்தோம் அப்படின்னா பழுவேட்டையர்கள் அவங்களுடைய ஆட்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுவாரு. அப்படி அவர் ஓடும் போது பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அரண்மனைய சுத்தி தான் அவர் ஓடுறது போல இருக்கும். அப்படி அவர் ஓடுற பாதைகள் எல்லாத்திலயுமே பார்த்தோம் அப்படின்னா கேடயம் செய்யற இடம் இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பொறி விக்கிறது போல இருக்கும், இன்னொரு இடத்துல மண்பானை விக்கிறது போல இருக்கும், இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பானைகள் செய்யற இடங்களா இருக்கும். இது எல்லாமே அரண்மனைய சுத்தியே நடக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அரண்மனைய சுத்தியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. சோ இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா இருந்தாலும் அவ்வளவு தெளிவா பார்த்தோம் அப்படின்னா டீடைலா ஒர்க் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அந்த காலகட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றதுக்காண்டியே அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீடைல்ஸ் வீடியோல முதல் பாகம் மட்டும்தான். வீடியோ லென்தா போயிடும் அப்படின்றதுக்காண்டி அடுத்த ஒரு பாகம் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வெளிவர இருக்கு. சோ நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. இதனுடைய கண்டினியூஷன் வீடியோ நாளைக்கு கண்டிப்பா வெளிவரும். ப்ளீஸ் சபக்கர சரக்கபர் சபரக்கராய் சர சரக்க வாட்எவர் சரப சபர சரபக்கர சரபக்கர சரபக்க சரபக்கராய் சரபக்கராய் எஸ் எஸ்